மக்களிடம் கருணை என்பதே இல்லாமல் செல்கிறது என்பதற்கு ஓர் அடையாளம் சாத்தான் குளத்தில் நடைபெற்ற படுகொலை. 1000 ரூபாய் தரவில்லை என்பதால் கார் ஏற்றி கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புத்தன் தருவைச் சேர்ந்த பானிபூரி விற்பனையாளர் மீரான் அவரது வீட்டு வாசலில் நின்றபோது கார் மோதிய விபத்தில் உயிரிழந்தார். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவலாக இது விபத்து இல்லை, திட்டமிட்ட கொலை என்பது அறிய வந்தது. மருந்தகம் ஒன்றில் பணிபுரியும் இம்ரான் என்பவர் கார் ஏற்றி மீரானை கொலை செய்தது தெரிய வந்தது. மருந்தகத்தில் வாங்கிய மருந்துகளுக்கான 1000 ரூபாயை மீரான் கொடுக்க காலம் தாழ்த்தியதால் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது என்றும், மருந்தகத்தின் உரிமையாளர் மதீன் என்பவர் கொலை செய்ய தன்னை அனுப்பி வைத்ததாகவும் கைதான இம்ரான் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பலமுறை பணம் கேட்டும் தராததால் தகராறு ஏற்பட்டதில் கொலை அரங்கேற்றப்பட்டுள்ளது என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. மீரான் வழக்கம் போல பானிபூரி வியாபாரம் முடித்து வீடு திரும்பிய போது இம்ரான் கார் வைத்து மோதி அவரை கொலை செய்துள்ளார். கொலைக்கு காரணமான மருந்தக உரிமையாளர் மதீன் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சாம்பார் ஊற்றவில்லை என்றால் கொலை, கடனை திருப்பி கொடுக்கவில்லை என்றால் கொலை என மனிதமற்ற மனிதனாக மனித குலம் உருமாறி வருகிறதா? புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சங்கரநாராயணன்.